ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஐஷு ஹோம் டெக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பாம்பே சட்னி, அதாவது ஈஸியான மெத்தில் பாம்பே சட்னி எப்படி செய்வதுன்னா பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் சட்டி வச்சிடணும். அந்த கடாய் சட்டி சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து ரொம்ப எண்ணெய்லாம் வந்து ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து சேர்த்தாலே நம்மளுக்கு போதும். பார்த்தீங்கன்னா கடாய் சட்டி வந்து சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்க்கணும். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், கடலெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் கடலெண்ணெய் வந்து சேர்க்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கடுகு உளுந்த பருப்பு சேர்க்கணும். எப்போவுமே கடுகு உளுந்த பருப்பு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்த பொருள் வந்து சேர்க்கணும். நீல வாக்கில் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நம்ம வந்து சேர்க்குறோம். இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். வேறு எந்தமே மிளகா தூள் வர மிளகா வந்து நம்ம சேர்க்க போகிறதில்ல. உங்கள் காரத்துக்கு 3-4 மிளகா கூட நாங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 சின்ன மிளகா வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இது வந்து அடி பிடிச்சிடக்கூடாது. இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கடல மாவை நல்லா தண்ணி விட்டு நல்லா கட்டிப்படாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா தண்ணியாக இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த நம்ம வெங்காயம் வச்சுருக்கிறதுல சேர்க்கும் போது ஈஸியாக வந்து வெந்து வரும். இல்லை கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்க கடலை மாவை நம்ம வந்து சேர்க்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கொதி வந்து விடுங்க. ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதித்து வரணும். வந்ததுக்கப்புறம் மல்லித்தலையை வந்து நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா போதும். நம்மளுக்கு சூடான சுவையான பாம்பே சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி